கற்பகம் அடிக்கடி வர்ற அப்படியே கதையை கேட்டு போயிடுற என் கண்ணை ஒத்து பாரு அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு அது ஊருக்கு சொல்ற கதை இல்ல உனக்கு மட்டும் சொல்ற ரகசிய கதை அந்த கதை என்னன்னு உனக்கு புரியுதா அது உனக்கு மட்டும் தான் புரியணும் எனக்கு மட்டும் தான் தெரியணும் நீ வாயால தான் சொல்லணும் இல்ல கண்ணால ஜாட கட்டானே போதும் என்னாச்சு கண்ணில தூசி விழுந்துருச்சு கொஞ்சம் ஊதி விடட்டா வேணா சரியாயிடுச்சு கற்பகம் நான் ஏன் உன் கண்ணையே ஒத்து பாக்குறேன்னு தெரியுமா தெரியலையே ஐயோ இதுக்கு தான் சினிமா நிறைய பாக்கணும்ங்கிறது நீ தில்லான மாம்பழம் படம் பார்த்திருந்தீங்கன்னா உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அந்த படத்துல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் ஒரு பார்வை பாப்பாரு அவர் மனசுல இருக்கிறத அவர் கண்ணு பேசும் அதே மாதிரி நாட்டிய பேர்ல பத்மினி ஒரு பார்வை பாப்பாங்க அவங்க மனசுல இருக்கிறத அவன் கண்ணு பேசும் இப்ப நீ என் கண்ணை பாரு என் கண்ணு ஏதாவது பேசுதா எங்க அப்பா கண்ணை பார்த்தா பயமா இருக்கும் எங்க அம்மா கண்ணை பார்த்தா பாவமா இருக்கும் ஆனா உங்க கண்ணை பார்த்தா ஏதோ ஒன்னு தெரியுது ஆனா என்ன ஆனா உணர்ந்துட்டு பாடமா படிக்கிற சீக்கிரம் சொல்லுபில்ல எங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வேத்தாள் கண்ணை இவ்வளவு கிட்டத்துல ஒத்து பாக்குறது இதான் முதல் தடவை அதான் தடுமாறுது அன்னைக்கு கண்ணத்துல தொட்டு பேசும்போது கூசல இன்னைக்கு கண்ணால தொட்டு பேசும்போது கூசுது கிளாஸ் டைம் ஆச்சு நான் வரேன் முழுசா சொல்றதுக்குள்ள பெல் அடிச்சாங்களே கதைக்கு தான் இடவேளைனா காதலுக்கும் இடவேளை மார்னிங் என்ன எங்க நின்னு இருக்கீங்க உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கிங்க ஐயோ நான் ஸ்கூலுக்கு போணுமே டைம் ஆயிடுச்சு ஏன் கவலைப்படுறீங்க அதுக்காக தான் இந்த வாகனமே வச்சிருக்கேன் என்ன யோசிக்கிறீங்க இடுப்பு பிடிக்கணும்னு பாக்குறீங்களா நோ ப்ராப்ளம் ஸ்பெஷலா ஒரு கம்பி வச்சிருக்கேன் பின்னாடி வாங்க உட்காருங்க இந்த கம்பி பிடிச்சிங்க போலாமா சாரி இப்படிதாங்க பல நேரத்துல உதவி செய்து சில நேரத்துல காலை வரடுது இப்பெல்லாம் சரியா போயிடும் மிதிலிமா நகரத்து வீதியிலே விஸ்வாமித்திர முனிவருடனும் தம்பி லக்ஷ்மணனுடனும் ராமபிரான் நடந்து வரும் அழகினை மேல் மாடத்திலிருந்து கண்டாள் சீதை அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கரெக்ட் ஏமி சாமி அவசரமா வச்சாரா நான் வெளியில போகட்டுமா சச்சா அதுக்காக வரல நான் வேற ஒரு வேலையா வந்தேன் ஏமி சாமி இது நான் அக்கட போயினப்படு அக்கட வச்சாரு இக்கட வச்சினப்படு இக்கட வச்சாரு சாமி மீ மனசுல ஏமோ உந்தி 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 நான் உன்ட ஒன்னு கேக்கலாம்னு இருக்கேன் செப்பு சாமி செப்புறதுக்கு முன்னாடி அந்த ஓட்ட மிஷின் ஆபரேட்டர் கண்ணில் பட்ட கூடாது இல்லம்மா என் மனசு திறந்து கேக்குறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா ஒருவேளை நான் கருப்பா இருக்கணும்னு பிடிக்கலையா அதனால ஏமி சாமி நிலக்கரி தாரு எந்த கருப்பு அது நாட்டுக்கு எந்த தேவங்க உந்தி அலாகனே நு உண்ணாக்கு ஆஹா டாப்பு டாப்பு வாசனை தூக்குதே கப்புடு தூக்கு குப்புடு தூக்கு கக்கோஸ்குள்ள பின்ன எப்படி தூக்கு அந்த காலத்துல பாண்டிய மன்னன் பெண்களின் கூந்தலில் வாசம் உண்டான்னு கேட்டாரு நான் மட்டும் அந்த காலத்துல இருந்தேன்னா கூந்தல தான் வாசனை இருக்குன்னு அடிச்சு சொல்லிருப்பேன் சாமி அதான் லேது நேன் இக்கட கூட்டிட்டு இருந்தேன்ல அது எதுனா மேல தெரிச்சிருக்கும் அந்த வாசனைக்கு இந்த வாசனைக்கு எனக்கு தெரியாது உன் மேல
அத்தரு சந்தனம் செவ்வாது ரோஜா மல்லிகை இதெல்லாம் அரைச்சூத்தின மாதிரி ஒரு வாசனை பரதேஷ் நான் எங்க நின்று என்ன பேசு பாரு எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டுபாகர் விட்டானா அப்புறம் மேல் மட்டத்துல இருக்கிறது எவ்வளவு பெரிய டகாண்டி பண்ணுவானுங்க ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை தாலி கட்டறா சும்மா இருங்க எனக்கு வேற பொண்ணு பாத்துர்க்கே விளையாடாதீங்க வேற பொண்ணா பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபாலடி எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரியுமடியே யாரே சாமியா என்ன சாமி மூக்க பிடிச்சிட்டு வருது வாசனை மூக்க துளைக்குது இந்தியாவுக்கே இந்த ஏரியாவுல இருந்தா செண்டு தயாராகி போகுது போல ரெண்டு சாமி ரெண்டு ரெண்டரை ரெண்டரை சாமி இதே ஊடு ஓஹோ இதுக்கு பேர் தான் வீடா ஆமா சாமி வாங்க சாமி உள்ள உட்கார்ந்தே பேசலாம் உட்கார்ந்து பேசுறதா ஆமா மொத்தமா ரெண்டு பேர் நின்னு பேசுறதுக்கு இடம் இல்ல வேணா ஒண்ணு செய்வோம் ரெண்டு பேர் படுத்துட்டு பேசுமா இல்ல சாமி ரெண்டு சாமி ரெண்டு அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம் தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் பயமுடா என்ன கத்துற என்ன சாமி அவளமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கீங்க அவன் தியேட்டர்ல இருக்கான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன் அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்குது சாமி சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது காபி சாப்பிட்டு போங்க ஓ வீட்டுல காப்பிய வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணன் சொன்ன தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லன்னு வையி பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிய பூ கிளிய படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் படான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் போட அந்த பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி அவர் ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிழைச்சி போடுறோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது நான் சொல்ற மாதிரி செய் இப்போ
அண்ணா அண்ணே என்ன கூப்பிடுறா